வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாதகத்தில் போலீஸ் இராணுவம் தீயணைப்புத்துறை துலாம் லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 6 லக்னத்துக்கு பார்த்துட்டோம், இன்றைக்கி துலாம் லக்னத்துக்கு பார்க்க போகிறோம். லக்னத்துக்கு 10 வீட்டதிபதி 6 வீட்டதிபதி கிரக கரகத்தில் செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மூணுமே வலிமையாக இருக்காது. சிலருடைய ஜாதகத்தில் ரெண்டு கிரகம் வலிமையாக இருக்கும், ஒரு கிரகம் வலுக்குன்றி இருக்கும். எந்த கிரகம் வலு கம்மியாக இருக்குதோ அந்த கிரகத்துக்கு எந்திரம் ரத்தினத்தை பயன்படுத்தணும்னு நான் அடிக்குறுக்காக சொல்லியிருக்கிறேன். அதை பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் நல்ல தக்க பலன்களை அனுபவிக்க முடியும். இது தொழிலுக்கு மட்டும் இல்லை, நோயாக இருக்கட்டும், இப்போ கல்வியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே பரிகாரம் ஒன்று தான் ஒரு நிரந்தரமான தீர்வு உங்களுக்கு கொடுக்கும். சரி, இன்றைக்கி நம்ம துலாம் லக்னத்துக்கு பார்க்க போகிறோம். துலாம் லக்னத்துக்கு 10 வீட்டதிபதி கடகமாக வர்றதுனால, கடகத்துக்கு அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால, சந்திரன் உங்கள் முத எந் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இந்த போலீஸ் துறைக்கு நான் போடக்கூடிய இடத்துல இருந்தால் ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக எடுத்துக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ துலாம் லக்னத்திலே சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக ஒரு நல்ல அமைப்பான, அதாவது போலீஸ் இராணுவம் தீயணைப்புத்துறையை பொறுத்தளவு ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக ஏற்றுக்கொள்ளலாம். துலாம் லக்னத்துக்கு 3 இடமாகிய தனசுல சந்திரன் இருந்தார்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு சுமாரான நல்ல பலங்களை ஏற்படுத்தும். ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை இந்த தொழில், அதாவது போலீஸ் இராணுவ தொழிலை இவருக்கு கொடுக்கும். 4 இடமாகிய மகரத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக எடுக்கும். ஏன்னா லக்னத்துக்கு 10 வீட்டதிபதி கேந்திரத்தில் 4 இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக எடுத்துக்கலாம். 5 இடமாகிய கும்பத்தில் திரிகோணத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல அமைப்பான இந்த தொழிலுக்கு போலீஸ் துறைக்கு நல்ல அமைப்பானதாக இருக்கும். 6 இடமாகிய மீனத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக எடுத்துக்கலாம். 7 இடமாகிய மேசத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக எடுத்துக்கலாம். 9 இடமாகிய மிதுனத்தில் இருந்தாலும் இந்த போலீஸ் இராணுவ தீயணைப்பு துறைக்கு ஒரு நல்ல ஜாதகமாக எடுத்துக்கலாம். 10 இடமாகிய சந்திரன், அதாவது துலாம் லக்னத்துக்கு 10 இடத்துல கடகத்தில் சந்திரன் இருந்துச்சுன்னா ஒரு அற்புதமான ஜாதகமாக கருதப்படும். என்ன காரணம்னு பார்க்கும்போது, லக்னத்துக்கு 10 வீட்டதிபதி 10 இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பதவி உயர்வு, அந்தஸ்து, பணப்புழக்கம், மரியாதை, ஒரு கௌரவமான ஒரு சூழ்நிலையில் இந்த போலீஸ் இராணுவ தீயணைப்பு துறைக்கு ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக கருதப்படும். லக்னத்துக்கு 10 வீட்டதிபதி 11 இடமாகிய லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லாபத்துக்கு மேலே லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக கருதப்படும். இப்போ லக்னத்துக்கு 10 வீட்டதிபதி சந்திர பகவான் எந்த இடத்துல இருந்தால் நற்பலன்களை செய்வார் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்த்தோம். ரெண்டாவது, இந்த துலாம் லக்னத்துக்கு 10 வீட்டதிபதி சந்திர பகவான் எந்த இடத்துல இருந்தார்னா வீக்காக இருப்பார், அதாவது தீமையை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தீமை செய்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் இருந்துச்சு அப்படின்னா சந்திரனுக்குரிய யந்திரம் ரத்தினத்தை பயன்படுத்துங்க. யந்திரம் ரத்தினத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தகுந்த ஜோதிடரிடம், அதாவது நியூமரோலஜி ஜாதகம் நல்லா தெரிஞ்சவங்களிடம் ஆலோசனை பெற்று பயன்படுத்துங்க. சரி, சந்திர பகவான் லக்னத்துக்கு 2 இடமாகிய விருச்சிகத்தில், அதாவது 2 இடம் தனஸ்தானத்திலே இருந்தாலும் விருச்சிகத்தில் நீசம் பெற்ற காரணத்தினால் கண்டிப்பாக அதமமான பலன்களை செய்வார். தீமையான பலன்கள், அதாவது இனி எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முயற்சிக்கான தக்க பலன்கள் கிடைக்காது. சந்திர பகவான் 10 வீட்டதிபதி லக்னத்துக்கு 8 இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் லக்னத்துக்கு 8 இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் கண்டிப்பாக விராயத்துக்கு மேலே விராயம் ஏற்படுத்துவார். நீங்கள் இந்த தொழிலுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான பலன்களை செய்ய மாட்டார். லக்னத்துக்கு 10 வீட்டதிபதி சந்திர பகவான் லக்னத்துக்கு 12 இடமாகிய விராயஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜான் ஏறுனா முளம் சறுக்கும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஏற்றது போல் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முயற்சிக்கான பலன்கள் கிடைக்காது. உங்களிடம் நல்ல திறமை இருக்கும், திறமைக்கான பலன்கள், திறமைக்கான ஊதியம் கிடைக்காது. அதனால் சந்திர பகவானுக்கு ரத்தினத்தையோ எந்திரத்தையோ பயன்படுத்துங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு துலாம் லக்னத்துக்கு 10 வீட்டதிபதி சந்திரன் எந்த இடத்துல இருந்தால் நல்லதை செய்தார், எந்த இடத்துல இருந்தால் தீமை செய்தார்னு மிக தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்து லக்னத்துக்கு 6 வீட்டதிபதி நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு தொழிலில் நம்ம நிரந்தரமாக இருந்து அதில் வருமானம் நிரந்தரமாக வரக்கூடிய அமைப்புக்கு 6 வீடு எடுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க 6 வீடு சத்துருஸ்தானம், நோய் ஸ்தானம், பகை வீடு அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் அது இருக்கட்டும், நம்ம தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 6 பாகம் மிகவும் நல்ல பலன்களை செய்யும். சரி, இப்போ நம்ம துலாம் லக்னத்துக்கு 6 வீடு மீனமாக வருது. மீனத்துக்கு அதிபதி குரு பகவானாக வராரு. குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்து உங்கள் பலனை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக எடுத்துக்கோங்க. தீமை செய்கிற மாதிரி இருந்தால் குருக்குரிய எந்திர ரத்தினத்தை பயன்படுத்துங்க. 6 வீட்டதிபதி குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் துலாத்திலே இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார். அதாவது லக்ன கேந்திரத்தில் இருக்கிறதுனால இந்த போலீஸ் துறைக்கு ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக எடுத்துக்கலாம். 2 இடமாகிய தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துச்சுன்னா போலீஸ் இராணுவ தீயணைப்பு துறையில் என்றும் ஒரு நிரந்தரமான வருமானம் உங்கள் லைஃப் லாங்காக வந்து கொண்டே இருக்கும்.
ஆறாம் வீட்டதிபதி மூணாம் இடமாகிய குரு, அதாவது இங்கே ஆட்சி பெற்றிருந்தால் மிகவும் அற்புதமான ஜாதகமாக எடுத்துக்கலாம். ஒரு போலீஸ் துறைக்கு ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக எடுத்துக்கலாம். ஆறாம் வீட்டதிபதி கும்பத்தில், அதாவது லக்னத்துக்கு திரிகோணத்தில் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக எடுத்துக்கலாம். ஆறாம் வீட்டதிபதி ஆறாம் வீட்டிலே இருந்துச்சு அப்படின்னா இந்த தொழிலில் நீங்கள் நிரந்தரமான ஒரு தொழிலாக வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆறாம் வீட்டதிபதி ஏழாம் இடமாகிய மேசத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போலீஸ் துறைக்கு ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக எடுத்துக்கலாம். ஆறாம் வீட்டதிபதி மிதுனத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது லக்னத்துக்கு ஒம்போதில் இருந்துச்சுன்னா இந்த போலீஸ் துறைக்கு ஒரு பாக்கியமாக எல்லாம் கிடையாது. அதாவது இவர் வந்து ஓரளவுக்கு அதாவது ஓரளவுக்கு முயற்சி செய்தாலும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, சில பேருக்கு திறமை கம்மியாக இருக்கும், ஆனால் டக்குன்னு ஒரு தொழிலுக்குள்ளே போயிடுவாங்க. அதிகமாக சில பேருக்கு திறமை இருக்கும், எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் போகாமல் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன, இந்த ஜாதகத்துடைய அமைப்பு தான். சரி, ஆறாம் வீட்டதிபதி பத்தாம் இடத்துல சந்திரனி குரு பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள், அதாவது தொழிலில் நல்ல அந்தஸ்து, பதவி, கௌரவம் எல்லாமே இருக்கும். ஏன் அப்படின்னா, பத்தாம் இடத்துல குரு பகவான் சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்ற காரணத்தினால் மிகவும் உன்னதமான ஜாதகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆறாம் வீட்டதிபதி குரு பகவான் சிம்மத்தில் இருந்தார் அப்படின்னா மிகவும் அற்புதமான அமைப்பு. ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் மேன்மேலும் பெருகி கொண்டே இருக்கும். இப்போ நம்ம துலாலக்கணத்துக்கு ஆறாம் வீட்டதிபதி குரு பகவான் எந்த இடத்துல இருந்தால் நற்பலன்களை செய்வார் என்றது மிக தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருந்தால் அதாவது தீமையான பலன்களை செய்வார், அதாவது எவ்வளவு முயற்சி செய்தாலும் முயற்சிக்கு ஏற்ற தக்க சன்மானமோ பலனோ உங்களுக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்காமல் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஆறாம் வீட்டதிபதி தீமை செய்யக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகம் இருந்துச்சுன்னா யோகமாக நீங்கள் மாற்றணும்னா அதுக்கு யந்திர ரத்தினத்தை பயன்படுத்துங்க. நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ குரு பகவான் எங்கே இருந்தால் தீமையை செய்வார் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஆறாம் வீட்டதிபதி குரு பகவான், அதாவது லக்னத்துக்கு நாலாம் இடம் கேந்திரமாக இருந்தாலும் இங்கே நீசம் பெற்ற காரணத்தினால எவ்வளவு முயற்சி செய்தாலும் முயற்சிக்கான தக்க சன்மானமோ திறமைக்கான மரியாதையோ கிடைக்காது. ஆறாம் வீட்டதிபதி குரு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு ரிஷபம் ராசி, அதாவது லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா எவ்வளவு, அதாவது உங்களுடைய திறமையான அனைத்தும் பிரேசனமற்று போய்விடும். ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஏதாவது ஒரு இதில் நீங்கள் அந்த தொழிலுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அடுத்து ஆறாம் வீட்டதிபதி குரு பகவான் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடமாகிய கன்னியில் விராயஸ்தானம் பெற்றிருந்தால் ஜான் ஏறினால் முளம் சறுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். எவ்வளவு திறமை இருந்தாலும் திறமைக்கான மரியாதை கிடைக்காது உங்களுக்கு. அதனால் குரு பகவான் தீமை செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் குரு பகவானுக்குரிய யந்திர ரத்னத்தை பயன்படுத்துங்க. யந்திர ரத்னத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தகுந்த ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்று பயன்படுத்துங்க. ஏன்னா எந்த அளவுக்கு யந்திரங்கள் நல்ல பலன்களை தருமோ அதே அளவுக்கு தீமையான பலன்களை தரும். அதனால் ஜோதிடருடைய ஆலோசனை, இந்த கிரகம் உங்களுக்கு நன்மை செய்ய மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் யந்திர ரத்னத்தை பயன்படுத்தணும். சரி, இப்போ நம்ம லக்னத்துக்கு பத்தாம் வீட்டதிபதியும் ஆறாம் வீட்டதிபதியும் மிக தெளிவாக பார்த்துட்டோம். ஏன்னா போலீஸ் இராணுவம் தீயணைப்புத்துறை, அதாவது வீரதீர செயலுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் மிக முக்கியமாக இருக்கிறது, முக்கியமான இடத்துல இருக்கிறது. அது முக்கியமான இடம்னா நல்ல ஸ்தானம் பெற்றிருக்கிறது மிக மிக அவசியம். சரி, இப்போ செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருந்தால் நல்ல பலனை செய்வார்னு பார்ப்போம். துலாத்திலே செவ்வாய் இருந்துச்சுன்னா இந்த போலீஸ் இராணுவத்துறைக்கு மிகவும் அற்புதமான ஜாதகமாக எடுத்துக்கலாம். ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் போலீஸ் இராணுவ தீயணைப்பு துறைக்கு மிகவும் உன்னதமான ஜாதகமாக கருதப்படும். மூணாம் இடமாகிய தனசுல செவ்வாய் பகவான் இருந்தால் ஒரு நல்ல ஜாதகமாக எடுத்துக்கலாம். நாலாம் இடமாகிய செவ்வாய் மகரத்தில் இருந்துச்சுன்னா ஒரு அற்புதமான ஜாதகமாக கருதப்படும். என்ன காரணம் என்று பார்க்கும்போது, கிரகக்காரகத்தில் செவ்வாய் நாலாம் இடத்துல மகரத்தில் உச்சம் பெற்றதுனால் உங்களுடைய போலீஸ் தீயணைப்பு துறைக்கு உங்களிடம் திறமை ஒரு 25% இருந்தாலும் இதை உங்களை 100% கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை உண்டு பண்ணும். சரி, லக்னத்துக்கு கிரகக்காரம் அஞ்சாம் இடமாகிய கும்பத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பலன்களை செய்யும், போலீஸ் துறைக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். ஆறாம் இடமாகிய மீனத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல பலன்களை செய்யும். ஏழாம் இடமாகிய மேசத்தில் இருந்தாலும் ஒரு அற்புதமான பலன்களை செய்யும். ஏன்னா செவ்வாய் பகவான் மேசத்தில் ஆட்சி பெற்ற காரணத்தினால் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால இந்த போலீஸ் இராணுவம் தீயணைப்பு துறையில் மிகவும் சிறப்பான பலன்களை செய்யும். சரி, லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமாகிய மிதுனத்தில் இருந்துச்சுன்னா உங்களிடம் திறமை கொஞ்சம் இருந்தாலும் உங்களை மேன்மையான நிலைக்கு கொண்டு போகும். என்ன காரணம் என்று பார்க்கும்போது, ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் கிரகக்காரம் செவ்வாய் இருக்கிறதுனால திறமை 10% இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்கிறதுக்கு, அந்த தொழில் வந்து உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பான ஜாதகமாக கருதப்படும். 11வது இடமாகிய சிம்மத்தில் செவ்வாய் பகவான் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஜாதகம், அதாவது லாபம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த போலீஸ் இராணுவ தீயணைப்பு தொழிலை பொறுத்தளவு. இப்போ செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருந்தால் நற்பலன்களை செய்வார், உங்களிடம் திறமை குறைவாக இருந்தாலும் குறைவு நீங்கள் திறமை கம்மியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக எல்லாம் வர்றதுனால நீங்களோட அந்த போலீஸ் இராணுவத்துறைக்கு உங்களை இயற்கையாக அந்த சீட் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பான ஜாதகமாக ஏற்றுக்கொள்ளும்.
இப்போ நான் ரெண்டாவது போடக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா தீமையான பலனை செய்வார். உங்களிடம் திறமை 80% இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே போக முடியாது. அதாவது போலீஸ் இராணுவம் தீயணைப்புத்துறை அதாவது வீர தீர செயலுக்கான தொழிலுக்குள்ளே நீங்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதற்கும் மேலும் நீங்கள் அந்த தொழிலுக்குள்ளே போனீங்கன்னா காலம்புள்ள அந்த தொழிலை நீங்கள் நிரந்தரமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாது. ஏதாவது ஒரு காரணம் காட்டி அந்த தொழிலிருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்படி இருந்தால் அதுக்குரிய யந்திர ரத்தினத்தை பயன்படுத்தினேன்னா ஒவ்வொரு தடவையும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். யந்திர ரத்தினத்தை பயன்படுத்தினதாவது அதுக்கான பரிகாரங்கள் பண்ணால் மட்டும்தான் நல்ல பலன்களை ஜாதகம் அவயோக ஜாதகம் கூட யோகமாக மாறிவிடும். இப்போ பாருங்கள், அதாவது கிரக கரகத்தில் செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீமையான பலனை செய்யும். ஏன்னா லக்னத்துக்கு 8 இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு தான் திறமையாக இருந்தாலும் உங்களுக்கு திறமைக்கான தக்க சன்மானமோ ஊதியமோ திறமையோ கிடைக்காது. லக்னத்துக்கு 10 இடத்துல தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் கடகத்தில் நீசம் பெற்ற காரணத்தினால் உங்களிடம் திறமை இருக்கும். திறமைக்கான ஒரு தகுதியான அமைப்பு உங்களிடம் இருக்காது. சரி, ரைட்டு. லக்னத்துக்கு செவ்வாய் கிரகம் 12 இடம் ஐய கன்னியில் இருந்துச்சுன்னா வரவுக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விராயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஜானியர்னா முளம் சருகம் அப்படிங்குவாங்கள்ல, அதை மாதிரி நீங்கள் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் திறமையால் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கூட கிடைக்காது. இப்போ செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருந்தால் வீக்காக அதாவது தீமை செய்யக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா செவ்வாய்க்குரிய எந்திர ரத்தினத்தை பயன்படுத்துங்க. இப்போ நம்ம துலா லக்னத்துக்கு 6 வீட்டதிபதி 10 வீட்டதிபதி கிரக கரகத்தில் செவ்வாயை பார்த்தோம். ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 3 கிரகமுமே வலிமையாக இருக்காது. 3 கிரகமுமே வலிமையாக இருந்தால் இயற்கையை அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவருக்கு அந்த தொழிலில் அழகாக சேர்த்து விடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு கிரகம் வீக்காக இருக்கும்போது உங்களுடைய திறமை இருக்கும், திறமைக்கான தக்க சன்மானமோ மரியாதையோ கிடைக்காது. தொழிலுக்கான வாய்ப்பை மிகவும் குறைச்சி எப்படி அதான் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் உங்களுடைய திறமைக்கு ஜானியார்னா மூலம் சறுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வரும். எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ அந்த கிரகத்துக்கு எந்த ரத்தினத்தை பயன்படுத்துங்க. நம்மளுடைய வீடியோ எல்லாமே நீங்களே அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம துலா லக்னத்துக்கு போலீஸ் இராணுவத்துறையை பற்றி மிக தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து உங்களுக்கு மிக்க நன்றி.